இந்த விழா வந்து இந்த ரொம்ப ஒரு முக்கியமான தேவையான ஒரு ஒரு இவெண்ட் இது. ஏன் அப்படின்னா, இன்றைக்கி தான் எங்களை பொறுத்த வரைக்கும் கோமாளியினுடைய வேலை முடிவடைகிற நாள்னு நினைக்கிறேன் நான் இன்றைக்கி. ஏன்னா உண்மையாகவே நான் எப்பவும் சொல்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு படம் அது எடுக்கணுன்றது எங்களுடைய பொறுப்பு. நீங்கள் எடுத்தீங்கன்னா கொண்டு போய் ஆடியன்ஸ் கிட்ட சேர்ப்போங்கிறது வந்து உங்களுடைய பொறுப்பாக என்றைக்குமே எடுத்து அது செஞ்சிட்ருக்கீங்க. நிறைய க்ரிட்டிசிசம் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. அது எதுக்கு இருக்கணுமோ அதுக்கு தான் இருக்குது. அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் யாருக்கு இருக்கோ அது அவங்க ஏற்றுப்பாங்க, இல்லாதவங்க இல்லை, அவ்வளோதான். பட் எல்லாரும் அதெல்லாம் தாண்டி இதை கண்டிப்பாக நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிற உங்களுடைய நல்ல எண்ணம், அதுக்கு தான் இந்த தேங்க்ஸ் மீட்டை இன்றைக்கி வந்து ஒரு ஒரு முழுமை அடைஞ்ச மாதிரி இது எங்களுக்கு தோணியிருக்கு. அதனால்தான் பிரதீபம் மைக்கை விடாமல் இன்றைக்கி எப்படியாவது இதை பற்றியெல்லாம் பேசிடணும், என்னெல்லாம் லெஃப்ட் அவுட்டாக இருக்கோ அதெல்லாம் பேசிடணும். ஏன்னா அவன் பாவம் ரொம்ப உழைச்சிருக்கான் பிரதீப். அண்டு இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் வந்து இந்த படத்தினுடைய வேலை முடிஞ்சு மைண்ட் அளவில் அடுத்த வேலைக்கே போக முடியும் பிரதீப்னால். நான் வேறு வழி இல்லை, போய் தான் ஆகணும், நான் ஜகில் பண்ணி தான் ஆகணும். பட் ஒரு டைரக்டருடைய பொறுப்பு வந்து மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. அது வந்து அழகாக இந்த படத்தில் முதல் நாள்லேருந்து, முதல் நாள் எதுன்னு எனக்கு தெரிஞ்ச முதல் நாள், என்கிட்ட கதை சொன்ன முதல் நாள் அது எப்போ, அதுக்கு முன்னாடி இந்த கதை உருவானது எப்போ, அதை அவன் சரி பண்ணது எப்போ, அப்படி பார்த்தா அந்த முதல் நாள் ரொம்ப ரொம்ப பின்னாடி இருக்கு. அவன் இன்னும் சின்ன பையனாக இருந்தப்போ இருக்கிற முதல் நாள் அது. அந்த முதல் நாள்லேருந்து இன்றைக்கி ஒரு நிறைவடையும் போது அவன் முகத்தில் இருக்கிற சந்தோஷம், என் முகத்தில் இருக்கிற சந்தோஷம், எங்கள் டீம் முகத்தில் இருக்கிற சந்தோஷம், அண்டு இது எல்லாத்தையும் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும், உங்களை நன்றி சொல்லணுன்றதுனால தான் இது. அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இன்றைக்கி எனக்கும். எனக்கு கொஞ்சம் ஹெல்த்து உடம்பு சரியில்லை, கொஞ்சம் ஃபீவரிஷாக இருக்குது. பட் அதுதான் எங்கள் டீமுக்கு தெரியும், ஃபீவராக இருந்தால் நம்ம டாக்டர்கிட்ட போவோமா ப்ரெஸ் மீட்டுக்கு வருவோமோனா இங்கே தான் நம்ம வருவோம். ஃபீவராக இருந்தால் ஷூட்டிங் போவோமா டாக்டர்கிட்ட போனால் ஷூட்டிங் தான் போவோம். எனக்கு அதான் சந்தோஷமே, எனக்கு அங்கே போனால் தான் உடம்பு சரியாகும் ஆக்சுவலாக. அதுக்கு தான் நான் வந்தது செல்ஃபிஷ் ரீசனுக்காக. ரொம்ப ரொம்ப ஒரு அழகான ஒரு ஒரு மேடை இது இன்று உங்களை சந்தித்ததும். ரிச்சர்ட் வந்து பேசும்போது சொன்னார், அவங்க அப்பா அம்மா வந்து சொன்னாங்க இந்த மாதிரி நல்லது செஞ்சால் இது சொர்க்கத்துக்கு போவோம், கெட்டது செஞ்சால் நரகத்துக்கு போகணும். உண்மை அது. இன்னொன்று வந்து டைரக்டர் வந்து என்ன சொன்னால், இன்றைக்கி எல்லாருமே குட் ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்றாங்க. நான் அந்த ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினச்சேன். கேட்ட உடனே எனக்கு வந்துட்டு ஒரு விஷயம் தோணுச்சு. எங்கள் அண்ணன் வந்து ஒரு விஷயம் சொல்லுவார், தனி ஒரு டைலாக் வச்சுருந்தார், நிறையா வச்சுருந்தார், அது நிறைய படத்தில் வரல. அந்த மாதிரி படத்தில் வராத ஒரு டைலாக் தான் ஞாபகம் வந்துச்சு. என்னென்னா ஒருத்தர் மித்ரன் கேரக்டர் வந்து போய் ஒரு ஐஜிக்கிட்ட போய் கேட்பார், இந்த மாதிரி எனக்கு ஒரு அரெஸ்ட் பண்ணணும் சார், அதுக்கு எனக்கு வந்து வாரண்ட் வேணும் அப்படின்னா, அவர் வந்து இது இல்லை அது இல்லை ஏதோ சொல்லுவார். கடைசியில் மித்ரன் கேரக்டர் வந்து கோபப்பட்டு ஒரு வார்த்தை கேட்கும், என்னென்னா சார் நீங்கள் இத்தனை வருஷம் இதில் இருந்தீங்களே சார், பார்த்து உங்கள் பொறுப்பில் இருந்தீங்களே சார், என்ன சார் சாதிச்சிங்க, ஏய் நான் நேர்மையாக இருந்தேன் தெரியுமா உனக்கு, இல்லை சார் நீங்கள் என்ன சாதிச்சிங்க, ஏய் நான் நேர்மையாக இருந்தேன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லும். சார் நேர்மையாக இருக்க வேண்டியது உங்களுடைய கடமை, அது உங்களுடைய சாதனை கிடையாது. அந்த மாதிரி குட் ஹியூமனாக இருக்கிறது நம்மளுடைய கடமை. அது அதில் என்ன சாதனை எதுவுமே கிடையாது. நம்ம அப்படி தான் இருக்கணும், அப்படி தான் வளரணும், அப்படி தான் பிறந்ததும் அப்படி தான் நம்ம. அதுதான் ஒரு ஐடியாவாக எடுத்துக்கிட்டு இந்த படம் எனக்கு அப்படி தான் தோணுச்சு. நம்ம குட்டாக தானே இருக்கணும், ஏன் எல்லாம் மாறுது, ஏன் எல்லாம் அப்படி. அதனால தான் இந்த படம் இந்த ஸ்டேஜில் பண்ணோம். இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த படம் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ தான் அந்த டிஃப்ரென்ஸை வந்து அதிகமாக நோட்டீஸ் பண்ணுறோம் நம்ம. இப்போ தான் வந்து ஒரு ஒரு ட்ரான்சிஷன் தெரியுது. ஏன்னா மொபைல் வந்ததுக்கப்புறம், டெக்னாலஜி வந்ததுக்கப்புறம், அதை யூஸ் பண்ணவங்களும் இதே ஜென்ரேஷனில் இருக்காங்க, அது கிடைக்காம இருந்தவங்களும் இதே ஜென்ரேஷனில் இருக்காங்க. அப்படி நடக்கும்போது தான் இந்த படத்தினுடைய கதை கரெக்டாக அமைஞ்சுது. ஸோ உடனே வந்து ஆரம்பித்தோம், ஒரு அழகான ஒரு இதுவாக அமைஞ்சுது இது. இன்னொன்று என்னென்னா, நான் வந்து இதுதான் நிறைய பேர் கேட்குறாங்க, சக்ஸஸ் ஹாப்பியாக இருக்கீங்களா, சக்ஸஸ் வந்துடுச்சு ஹாப்பியாக இருக்கீங்களான்னு. எனக்கு அது வந்து ஏன் அப்படி கேட்குறாங்க, ஏன் அப்படி கேட்குறாங்கன்னு தோணவே இல்லை எனக்கு. என்ன சார் அப்போ யோசிச்சு பார்த்தேன், சத்தியமாக வந்து சக்ஸஸ் வந்ததுனால நான் ஹாப்பியாக இல்லவே இல்லை. நான் ஹாப்பியாக இருக்கிறதுனால தான் எனக்கு சக்ஸஸ் வருது. அதுதான் உண்மை. நாங்கள் ஹாப்பியாக வேலை செஞ்சோம், சக்ஸஸே நினச்சி வேலை செஞ்சுட்டு இருந்தால் எப்படி வரும் சக்ஸஸ், அது வந்து மித்து அது. அப்போ சக்ஸஸ் வந்தால் தான் நான் ஹாப்பியாக ஆகணும்னா, நான் என்னைக்கு ஹாப்பி ஆகிறது,
அப்படி தான் நினைக்கிறேன். இன்றைக்கி இது வந்து ஒரு ஒரு கிளிஷேவாவோ என்னவாவோ சொல்லலாம், பட் இன்றைக்கி நிறைய யங்கர் ஜென்ரேஷன் பார்த்துட்டு இருக்காங்க. இவன் சக்ஸஸ் கொடுத்த ஒரு ஹீரோ, இவன் என்ன பேசுகிறான்னு கேட்குறாங்க. அதுக்கு எனக்கு பொய் சொல்லி இதனால தான் சக்ஸஸ் வந்ததுன்னு எனக்கு சொல்லணும்னு தோணலை. உண்மையாகவே நம்ம எல்லாரும் நம்மளுடைய வேலையை பார்த்துக்கிட்டு சின்சியராக இருந்தாலே போகிறோம், எங்கே இருந்தாலும் சக்ஸஸ் தேடி வரும். அதுதான் உண்மை. நான் அப்படி தான், எங்கள் டீம் அப்படி தான். அண்டு இது எங்கள் டீம்னு சொல்லும் போது எல்லாரும் இருக்காங்க. இன்றைக்கி எங்கள் நம்முடைய ப்ரொமோஷன் ஷாம் இருக்கார், பிஆர்ஓ சார், நம்ம சுரேஷ் சந்திர சார், ரேகா எல்லாருமே இருக்காங்க. அவங்க எல்லாம் மிகப்பெரிய சப்போர்ட். அண்ட் இந்த படம் வந்து ஒரு க்ரியேட்டிவ் லெவலில் வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு வேவை ஏற்படுத்துச்சு. அதுக்கு எங்களுடைய க்ரியேட்டிவ் டீம் தான் காரணம் கண்டிப்பாக, எங்களுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம் எல்லாமே காரணம். அதெல்லாம் தாண்டி ஒரு படம் வந்து ஒரு ஒரு பாயிண்ட்டில் ஆரம்பித்து ஒரு முடிவுக்கு வரும்போது அதனுடைய முழுமை வந்து அதனுடைய டைரக்டரை பொறுத்து தான் இருக்குது. ஸோ பிரதீப் வந்து அந்த க்ரியேஷன் ஆரம்பித்ததுலேருந்து ப்ரொமோஷன்லேருந்து இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ கேர் எடுத்து அவ்வளோ பேஷனேட்டாக, எனக்கு உண்மையாகவே அதான் எனக்கு நான் ஏன் ஒரு யங்கர் டைரக்டர் கூட ஒர்க் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன்னா அது வேறு எதுக்குமே இல்லை. நான் என்ன பார்க்குறேன் அவங்கக்கிட்ட, நான் அப்போ அப்படி தான் இருந்தேன் அப்படின்றத வந்து நான் பார்க்குறேன். என்னோட பல மடங்கு பிரைட்டாக இருக்காங்கன்னு தோணுது எனக்கு. ஸோ அந்த மாதிரி பிரைட்டஸ்ட் மைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டு தான் நான் பிரதீப் கூட பண்ணேன். ஐ ஹாவ் டு தேங்க் ஹிம். ஏன்னா ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் வந்து அதோடய ஹீரோவை அதுவாக தேர்ந்தெடுத்துக்கும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். இந்த ஸ்கிரிப்ட் யார் யாரோ பண்ண வேண்டியது தான், கடைசியில் அது என்னை நோக்கி தான் வந்தது. அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ தேங்க்யூ ஃபார் தட். இந்த படம் எனக்கு எடுத்துகிட்டு வந்து என்னை பண்ண வச்சது வந்து அஸ்வின் தான். அஸ்வின் பற்றி நிறைய பேர் அவ்வளோ பேச மாட்டாங்க, ஏன்னா மேற்பறவையிலேயே இருப்பார் அவர். அவர் எங்கே இருப்பார் எப்படின்னே தெரியாது, ஆனால் வேலை நடந்துக்கிட்டே இருக்கும். பட் ரொம்ப முக்கியமான காரணம் இந்த படத்தினுடைய சக்ஸஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் அஸ்வின். அவர் வந்து என்னென்னா, நான் உங்ககிட்ட பேசணுன்னா ஒரு மைக்கு தேவை இல்லையா, அந்த மைக்கே அவர் தான். அவர் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது நம்ம, அந்த மாதிரி ஆள். ஸோ இது இல்லைன்னா இந்த இவெண்ட்டே இல்லை, உண்மையாக என்ன வேணால் இருக்கலாம் இந்த இவெண்ட்டில், இந்த மைக்கு தான் அவர். ஸோ எங்களுடைய அந்த மைண்ட் செட்டை புரிஞ்சுக்கிட்டு எங்களுடைய கோபதாபம் எல்லா ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாத்தையும் தாண்டி வேலையை ஒழுங்காக நடத்தணும், எல்லாருக்கிட்டையும் அனுசரித்து பண்ணணும்னு உண்மையாகவே அடுத்த ஜென்ரேஷன் ஆஃப் குட் ப்ரொடியூசர் அதை பார்க்குறேன் நான். திருப்பி என்கிட்டயே கேட்காத, என்ன ப்ரொடியூசர்னா குட்டாக தானே இருக்கணும், நீங்கள் தானே சொன்னீங்க பேசிக்காகவே, அப்புறம் என்ன குட் ப்ரொடியூசர்னா அதுதான் சொல்கிறேன், உனக்கு புரியறதுக்காக சொல்கிறேன் வேறு ஒன்றுமே இல்லை. அண்டு ரிச்சி வந்து என்னுடைய காலேஜ் சீனியர், அவர் அப்போத்துலேருந்தே எனக்கு அவரை தெரியும். அப்போவே நல்ல பையனாக இருந்தார் காலேஜில் கூட, நல்ல பையனாக இருக்கிற ஒரே ஆள் அவர் தான். இப்போவும் அந்த ஆள் அப்படியே இருக்கான், ஒன்றுமே புரியல. எப்படி இப்படிலாம் ஒரு மனுஷன் வந்து எந்த ஒரு பாதிப்புமே, ஒரு விஞ்ஞான பாதிப்போ ஒரு வேறு எந்த பாதிப்போ, வேலை பாதிப்போ ஒரு குடும்ப பாதிப்போ இல்லாமல் எந்த மைண்ட் செட்டில் காலேஜில் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாரோ அதே மைண்ட் செட்டில் இப்போ வரைக்கும் இருக்கிறது வந்து நடக்காத காரியம். இன்றைக்கி ப்ரொடியூசர் கூட ஐஸ்வரி சார் கூட அதான் சொன்னார், என்ச்சு ஜெனுவன் பர்சன் இல்லம்மா அவர் அப்படின்னு அப்படியே இருக்க. நான் தான் சொன்னேன் சார், காலேஜ்லேருந்தே இருந்தாலும் ஜெனுவனாக தான் சார் இருக்கிறான், நானும் எவ்வளோ மாற்ற பார்க்குறேன் முடிய மாட்டேங்குது சார் அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு ஜெனுவன். ஏன்னா ஒரு ஷார்ட் வச்சா கூட அந்த கிராமர் மாறாமல், கிராமர்னால் வந்து அது சினிமாக்கு கிராமரே இல்லை, பட் நம்ம கற்றுக்கிட்ட கிராமர் சொல்கிறோம், இதை டில்ட் பண்ணலாம் இல்லை அந்த டச் ஆங்கிள் வைக்கலாம் அதெல்லாம் ஓகே சொல்லுவார். ஆனால் அந்த கிராமர் நரேஷனுக்கு டிஸ்டர்ப் ஆகாத ஒரு ஒரு கிராமர் எதுவாக இருந்தாலும் அவர் பண்ணுவார். நரேஷனுக்கு டிஸ்டர்ப் ஆச்சுன்னா இல்லை இல்லை இந்த ஆங்கிளில் தான் க்ளோஸ் பண்ணும், இந்த ஆங்கிளில் தான் இது அப்படிலாம் வந்து விடவே மாட்டார். அது வந்து அவர் வந்து இந்த படத்துக்கு ஃபிக்ஸ் ஆன உடனே நான் சொன்ன ஒரே வார்த்தை அது தான், பிரதீப் இது வந்து உனக்கு ரொம்ப கிடைச்ச ஒரு கிஃப்ட்டு மாதிரி, விட்டுறவே விட்றாத, அவர் எது சொன்னாலும் அப்படியே நம்பி பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னேன். தேங்க்யூ ஃபார் பீங் த ஸ்ட்ராங்கஸ்ட் பில்லர் ஆஃப் அவர் மூவி, தேங்க்யூ ஸோ மச். ஹிப்ஹாப் ஆதி அவர் வந்து தம்பி மாதிரி, அது எல்லாருக்குமே தெரியும். என்னுடைய ரெண்டு மிகப்பெரிய ஹிட்டு கரியரில் தனி ஒருவனும் கோமாளியும், அது ரெண்டுத்துக்குமே அவர் தான் மியூசிக் டைரக்டர். அடுத்த படத்தில் எப்படியும் அவரை ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்த்துட்ருக்கேன், ஏன்னா எல்லா பிளாக் பஸ்ட்டும் அவர்கிட்டருந்து தான் வந்துட்டுருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு எனக்கு வந்து இந்த படத்து மேலே
இருக்கிற நம்பிக்கையை தாண்டி மிகப்பெரிய நம்பிக்கை எப்போ வந்ததுன்னா, ஹிப்ஹாப் ஆதி வந்து சொன்னார் எனக்கு வந்து, நான் அந்த பையன் பயங்கரமான ஆள்னா அப்படின்னாரு. என்னடா என்னை தவிர இவனை பற்றி எல்லாரும் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்களேன்னு நினச்சிட்டே இருந்தேன் நான். நான் அந்த பையன் விட்றாதீங்கன்னா சொல்லிட்டே இருந்தார். இதே வார்த்தையை வந்து அந்த ரஷ்யஸ்லாம் பார்த்துட்டு, ஏன்னா இந்த படம் வேறு லெவலில் வரும் நான் அப்படின்னு சொன்னேன். அதே ஆதி வந்து தனி ஒருவனுடைய ஃபுட்டேஜ் பார்த்துட்டு ஒரு வெளியாலாம் முதல் தடவை, அண்ணா இந்த படம் பாருங்கள் நீங்கள் எங்கே எப்படி போகப்போது பாருங்கள், 100 கோடி தொடும் பாருங்கள், அந்த மாதிரி கான்ஃபிடன்ஸ் கொடுத்தவர் அப்போ எனக்கு ஆதி. அதுக்கப்புறம் கோமாளிக்கு அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாரு, அது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. அண்ட் அப்போவே எனக்கு தெரிஞ்சுது இது என்னுடைய ஸ்பேன் எனக்கு தெரிஞ்சுது. அண்ட் இதெல்லாம் தாண்டி ஆடியன்ஸ் அவங்களுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப், அவங்கள நம்பி தான் நான் இருக்கிறேன், அதான் உண்மை. நான் நிறைய புது அட்டம்ஸ் பண்ணுறேன், அந்த அட்டம்ஸ்லாம் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா என்னால் திருப்பி புதுசாக பண்ண முடியாது, அதை வந்து ஃபெயில் ஆக விடாமல் நீ கரெக்டாக தான் பண்ணியிருக்க அப்படியே போ பார்த்துக்கலாம் அப்படின்னு என்னை தட்டி கொடுத்து என்னை வந்து வேலை செய்ய வச்சுட்டு இருக்காங்க இன்னும் ஆடியன்ஸ். அண்டு அவங்க இல்லைன்னா இந்த நம்பிக்கையே வந்திருக்காது எனக்கு, அவங்க இல்லைன்னா ஒரே மாதிரி படங்கள் தான் என்னால் பண்ணிகிட்டு இருக்க முடியும். இப்போ இருக்கிற ஆடியன்ஸ், தமிழ் சினிமா ஆடியன்ஸ் உண்மையாகவே அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சென்ஸ் இருக்குது, அந்த சென்ஸ் அப்படியே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். பிரதீப் வந்து எடிட்டர், அவர் வந்து இந்த படம் சொல்கிறாரு டிக் டிக் டிக்லாம் அவர் தான் எடிட்டரு, அதெல்லாம் பண்ணவே முடியாது, அது அதனுடைய விஷனே வேறு மாதிரியான ஒரு விஷன். அது வந்து சவுண்ட் நாலேஜ் வேணும், விஷுவல் நாலேஜ் வேணும், இருக்கிற எல்லா நாலேஜும் வேணும், அப்போ தான் பண்ண முடியும். அது உண்மையாகவே ஹேட்ஸ் ஆஃப் டு பிரதீப் இந்த மாதிரி நல்ல படங்களில் ஒர்க் பண்ணுறதுக்கு. என் படம்ன்றது நல்லா சொல்ல, நான் ஜென்ரலாக நல்ல படங்களில் ஒர்க் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். ஆனந்தி வெல்கம் டு த இண்டஸ்ட்ரி, கலக்குங்க. இதே மாதிரி எல்லா ஹீரோவையும் நீங்கள் திட்டினீங்கன்னா படத்தில் பெரியால் ஆகிடுவீங்க. என்னை திட்டின மாதிரி படத்தில் எல்லோரையுமே திட்டுங்க ஹீரோஸை, நிச்சயமாக பெரியால் ஆகிடுவீங்க. யோகி வந்து இங்கே வர முடியல, அவர் வந்து எனக்கு பயங்கர தோஸ்தாயிட்டார், நான் அவரை வச்சு டைரக்ஷன் பண்ணோன்னெலாம் பேசிகிட்டு இருக்கேன், அந்த மாதிரிலாம் நடந்துகிட்ருக்கேன், கண்டிப்பாக அது நடக்கணும்னு ஆசைப்பட்றேன். நிச்சயமாக வந்து ஒரு முக்கியமான பில்லர் தான் அவர் இந்த படத்தில். அண்ட் ஈக்குவல் கேரக்டர் தான், எனக்கு ஒரு ஈகோவும் இல்லாத அக்செப்ட் பண்ணுறதுக்கு. நான் இன்ஃபேக்ட் வந்து நான் தான் சொன்னேன் யோகி தான் வேணும் இந்த படத்துக்கு அப்படின்னு நான் தான் சொன்னேன். அது வந்து ஒரு ஹெல்த்தியான விஷயம், இது வந்து அவர் ஒரு முக்கியமான கேரக்டர், அதெல்லாம் தாண்டி இந்த படத்துக்கு இந்த கேரக்டர் தான் வந்து தேவை, சப்போர்ட்டிங் அது அப்படின்றதுனால அவரை வச்சு நான் வெயிட் பண்ணி பண்ணேன். யோகிக்கு கண்டிப்பாக அவர் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அது வந்து மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்குது. அண்டு இங்கே வந்து நம்ம சக்தி சார் இருக்கார், அவர் வந்து என்னென்னா இதுதான் ஒரு திருப்பி குட் ஹியூமன் பீயிங், அவர் அவர் எக்ஸாம்பிள். அவர் ஏன்னா எத்தனை பேர் இப்படி சின்சியராக இருப்பாங்கன்னு தெரியல சினிமா இண்டஸ்ட்ரியில், அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் இண்டஸ்ட்ரியில். ஏன்னா அது வந்து டைரெக்டாக பணத்தை இன்வால்வ் பண்ண ஒரு இண்டஸ்ட்ரி, ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டம் அதை டீல் பண்ணுறது. வந்து நிறைய வந்துச்சுன்னா லாபம் நம்ம வச்சுக்கலாமே நினைக்கக்கூடிய எல்லா மனுஷனுக்கும் தோன்ற அதே ஆசை இருக்கும். ஆனால் அதில் ஒரு நியாயம் ஒரு தர்மம் இருக்குது, அதில் யாருக்கு என்ன போகணுன்றத தெரிய தெரிஞ்சிக்கிட்டு நடந்துக்கக்கூடிய ஒரு 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 பர்சனாக இருக்கணும் அவங்க அந்த பொசிஷனில் இருக்கிறவங்க. அது வந்து சக்தி அவர்கள் வந்து உண்மையாகவே சொல்கிறேன், பங்கு போட்டால் பங்கு பெருகும் அவருக்கு, அது எப்பவுமே அது வந்து எப்பவும் பெருகணும்னு ஆசைப்பட்றேன் நான். அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். அண்ட் வேறு என்ன நான் சொல்ல போகிறேன், எங்கள் ப்ரொடியூசர் அவர் எங்கள் அண்ணன் பிரதீப் சொன்ன வார்த்தை ஒவ்வொன்றும் வந்து உண்மையான வார்த்தை. ஏன்னா இண்டஸ்ட்ரியே தெரியாது பிரதீப்புக்கு, கண்மூடித்தனமாக உள்ளே வந்துட்டார். அது வந்துட்டு என்ன இந்த டிபார்ட்மெண்ட்டை என்ன அந்த டிபார்ட்மெண்ட்டை என்ன, ஏன்னா அதுக்கு முன்னாடி ஷார்ட் ஃபிலிம் தான் பண்ணியிருக்காரு, ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணதில்லை. அவரே வந்து ஒரு அவரை வந்து ஒரு வீட்டு குழந்த மாதிரி வந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க அவங்க ப்ரொடக்ஷனில். அது வந்து புது டைரக்டர் தானே, ஒரு கொஞ்சம் வந்து கொஞ்சம் கூட மனசை புண்படுத்தாமல் அப்படி பார்த்துட்ருக்காங்க. அது உண்மையாகவே அவருடைய வளர்ச்சி மேலே 100% நம்பி வந்து ஆசை இருக்கக்கூடிய ஒரு ப்ரொடக்ஷன் தான், அது சொல்லவே வேண்டாம். அந்த ஐஸ்ரீ சார் வந்து எப்படின்னா, பிரதீப்புக்கு கார் கொடுத்துருக்கவங்கெல்லாம் தெரியும், எனக்கு நிறைய லிமிட்டட் எடிஷன் வாட்செலாம் கொடுத்துருக்காரு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, அதெல்லாம் வீட்டில் இருக்குது,
அது மட்டும் நான் அதை நான் ஏன் சொல்கிறேன்னா, இது வந்து சும்மா ஒரு காமெடியாக சொல்கிறது தானா, நமக்கு தெரியாமல் நமக்கு தெரியணும்னு நினைக்காமல் நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சிட்ருக்கிற ஒரு நல்ல மனிதர் அவர். அவர் கூட இருக்கிறதே ஒரு சந்தோஷம் எனக்கு. இப்போ ஒரு உண்மையாகவே ஒரு நல்ல இடத்துக்கு போனால் ஒரு மனசுக்கு சந்தோஷம் வரும் இல்லையா, அந்த மாதிரி அவர் பக்கத்தில் உட்காந்தாலே எனக்கு ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷம் வரும். இந்த மாதிரி சில பேர் தான் இருக்கிறாங்க இன்னும், அவங்கெல்லாம் நான் தேடி கண்டுபிடிச்சி அப்படியே பக்கத்தில் எழுத்து உட்கார வச்சுக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் இருக்கணும் என் கூட அப்படின்னு ஆசைப்படுவேன். அந்த மாதிரி ஒருத்தர், நான் என்றைக்குமே மதிக்கக்கூடிய ஒருத்தர், அவர் என்றைக்கும் சிரிச்சிட்டே இருப்பார். அது அந்த ஒரு புன்னகை வந்து அவர் டென்ஷனாகி நான் பார்த்ததே கிடையாது. அவர் உதவி பண்ணுற மாதிரி நான் ஒரு விஷயம் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் விடாமல் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒருத்தர். நான் தான் கே சார் சொன்ன மாதிரி சினிமாவில் மட்டும் இல்லை, எல்லோரும் எல்லாருக்கும் எல்லாமே பண்ணக்கூடிய ஒரு நல்ல சிறந்த மனிதர். இவங்க எல்லாருக்கூடியும் நட்பு கிடைச்சதும் ஒரு குடும்பத்தில் ஒருத்தனை ஆனதும் எனக்கு கிடைச்ச ஒரு பாக்கியமாக நான் நினச்சிக்கிறேன். அண்ட் இந்த விழா இது வந்து உங்களுக்கான ஒரு தேங்க்ஸ் கிவிங் விழா. இதில் மனப்பூர்வமாக உங்கள் எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு கமெண்ட்டும் நான் வந்து பார்த்துருக்கேன், நீங்கள் போட்டது அது வந்து படத்துக்கு போ அப்படிலாம் படத்துக்கு போகாத அப்படிலாம் இல்லாமல் இது இந்த மாதிரி படம், இந்த விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது, இது தேவையான படம் அப்படின்னு சொல்லி சின்சியரான உங்களுடைய கமெண்ட்டு போட்ட உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.